ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் ஹீரோ ஹீரோயினி மேலே மோதிடுறாரு. ஹீரோயினி வச்சுருந்த சாசேஜ் கீழே விழுந்துடுது. ஹீரோயினியோட கை தான் கட்டாயி விழுந்துடுது அப்படின்னு அதிர்ச்சியில் ஹீரோ வந்து ஹீரோயினியை பார்க்குறாருன்னு நம்ம பார்த்தோம். வாங்க இனி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஹீரோயினி ஹீரோவை திட்டுறாங்க. உன்னால் தான் என்னோட சாசேஜ் வந்து கீழே விழுந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. நல்ல வேலை, நான் கூட உன்னோட விரல் தான் கட்டாயிடுச்சுன்னு நினச்சேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோயினி ஹீரோவை பார்த்து மறைக்கிறாங்க. ஹீரோ சாரி சொல்கிறாரு. நாம் இதுக்கு முன்னாடி எங்காவது பார்த்துருக்கோமா அப்படின்னு வந்து ஹீரோயினிக்கிட்ட கேட்குறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க, என்னோடய ஃப்ரெண்ட் தான் கோல்டு மெடலிஸ்ட் ஆச்சு, நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினியோட ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்து ஹீரோட்ட கேட்குறான், உங்களுக்கு வந்து மிஸ் சாசர் பிளேயர் மிஸ்ஸே பிடிக்குமா அப்படின்னு. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, என்ன சம்மந்தமே இல்லாமல் எதை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்புறாரு. ஹீரோயினி தான் பாவம், சாசேஜ் சாப்பிட முடியாமல் வருத்தப்படுறாங்க. ஹீரோயோட இன்னொரு ஃப்ரெண்டு கேட்குறாங்க, எதுக்கு நீ அப்படி கேட்டேன் அப்படின்னு. பசங்களுக்கு மெஸ்ஸி பிளேயரை பிடிக்கும்னா கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் கேர்ளையும் பிடிக்கும், அதனால தான் நான் அப்படி கேட்டேன் அப்படின்னு வந்து அவங்க ஃப்ரெண்ட். ஹீரோட்ட எதுக்கு இந்த கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற ஹேண்ட் கச்சிஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வினோதமாக அந்த ஹேண்ட் கச்சிஃபை பார்த்துட்டே வந்து ஹீரோயினி அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோ கீழே விழுந்ததால் முட்டியில் காயம் ஆகிடுது. அதனால் அவருடைய ஃபிசிக்கல் தெரப்பிஸ்ட்டை போய் பார்க்குறாரு. ஹீரோ அந்த ஃபிசிக்கல் தெரப்பிஸ்ட் வந்து ஹீரோவுக்கு மசாஜ் பண்ணுறாங்க. ஹீரோ அப்போ தான் தன்னோட ஹேண்ட் கச்சிஃப் வந்து காணாமல் போகிறத கவனிக்கிறாரு. அதுக்கப்புறம் சோபிங்கிற அந்த ஒரு ஜிம்னாஸ்டிக் ஸ்டூடெண்ட் வந்து தன்னுடைய லாண்ட்ரிக்கு போட்ட ட்ரெஸ்ஸை காணும்னு பொய்யா வெயிட் லிஃப்டர்ஸ் மேலே பழி போடுறாங்க. அப்போ ஹீரோயினி அந்த இடத்துக்கு வராங்க. நாங்கள் தான் துணியை எடுத்தோம்னு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அந்த ஜிம்னாஸ்டிக் ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, நீங்கள் தான் எங்கள் பெர்மிஷன் இல்லாமல் எங்கள் லாண்ட்ரி யூஸ் பண்ணுறீங்களே, அப்போ நீங்கள் தான் எடுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினி அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்து வார்ன் பண்ணுறாங்க, தேவையில்லாமல் எங்கள் மேலே பழி போடாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அப்பாவோட ரெஸ்டாரண்ட் போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்காங்க அந்த நைட்டில். அதுக்கப்புறம் ஹாஸ்டல் போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா உங்களை நான் ஹாஸ்பிட்டலில் நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. கேம்ஸில் ஜிம்னாஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் வின் பண்ணதுனால வெயிட் லிஃப்டர்ஸோடைய ப்ராக்டிஸ் ரூமே அவங்களுக்கு தந்துடுறாங்க. அடுத்த நாள் மார்னிங்கில் வந்து இவங்க எல்லாருமே வந்து ட்ராக்கில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ மேல் ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா அட்டென்ஷனும் யார் மேலே போகுதுன்னா ஜிம்னாஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே தான் போகுது. பாவம் வெயிட் லிஃப்டர்ஸை வெறும் கேடுகிறதா செய்கிறாங்க. மறுபடியும் அடுத்த நாள் வந்து என்ன ஆகுதுன்னா ஜிம்னா ஸ்டூடெண்ட்ஸோட அந்த ட்ரெஸ்ஸு உள்ளாடைகள் எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா காணாமல் போயிடுது. ஆனால் இந்த டைம் அந்த துணியெல்லாம் யார் எடுத்தாங்கன்னே தெரியல. நம்ம ஹீரோ அவருடைய ஹேண்ட் கச்சிஃபை காணோன்னு தேடிட்டு இருக்காரு. அந்த டைமில் அவருடைய சீனியர் வந்து, உனக்கு டீம் ஒர்க்னால் என்னன்னே தெரியல, எப்படி நீ வந்து காம்படிஷன் டிஸ்குவாலிஃபை ஆகலான்னு அவன் மேலே கோவப்படுறாங்க. அட்லீஸ்ட் ஹீரோவோட ரூம்மேட்டாவது ஹீரோவை புரிஞ்சு வச்சுருக்காரு. அதனால் ஹீரோவை அழைச்சிட்டு கிளப்புக்கு போகிறாங்க. ஆனால் ஹீரோவுக்கு அந்த கிளப்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃப்ரெண்ட் கூப்பிட்டாரு அப்படிங்காக என்னென்னா கூட வந்து போகிறாங்க. மார்னிங் வரைக்கும் அந்த ஹேண்ட் கச்சிஃபையே அவர் வந்து தேடிட்டே இருக்கிறாரு. கடைசி வரைக்கும் அந்த ஹேண்ட் கச்சிஃப் கிடைக்கவே இல்லை. அப்படி அந்த ஹேண்ட் கச்சிஃபில் என்ன தான் இருக்கும்னு தெரியல. ஹீரோ மார்னிங் வந்து ஜாகிங் போயிட்டுருக்கப்ப அவருடைய கசின் வந்து வராரு. ஹீரோ ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனை பற்றி கேட்குறாரு. ஹீரோ வந்து தன்னுடைய பேரண்ட்ஸ் தான் வந்து அவர் அனுப்பியிருப்பாரு அப்படின்னு வந்து அவர் நினைக்கிறாரு. இது நடந்துட்டுருக்கிற அதே நேரத்தில் வந்து கிம்பக்ஸோட அப்பா வந்து ரெண்டு பேக் நிறையா வந்து ஃப்ரைட் சிக்கனை வந்து கோச்சுக்கிட்ட கொடுத்துட்டு ஹீரோயினியை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோயினி ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அப்பா டயாலிசிஸ் ரூமில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாரு. நம்ம ஹீரோவும் எவ்வளோ தான் கோச் கிட்ட பாராட்டு வாங்கினாலும் அவங்க சீனியர் வந்து ஹார்ட் ஒர்க் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நடந்துட்டுருக்கிறாமில் ஹீரோயினியோட ரூமில் வந்து ஹீரோயினியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நெயில் கட் பண்ணிவிட்டு ஷேப்பாக கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயினி வந்து எவ்வளோ தான் நீங்கள் நெயில் ஆர்ட்லாம் பண்ணாலும் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப இதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினி லாண்ட்ரிக்கு போகிறாங்க. அப்போ தான் அவங்களுடைய லக்கி ஆன டிஷர்ட் வந்து காணாமல் போனது தெரிய வருது. ஜிம்னாஸ் ஸ்டூடெண்ட்ஸாக எடுத்திருப்பாங்க அப்படின்னு சந்தேகப்பட்டு அவங்கள பார்க்குறதுக்காக நம்ம ஹீரோயினி வந்து போகிறாங்க. அந்த ஜிம்னாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உன்னோட டிஷர்ட்டில் எடுத்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம், அந்த பெரிய டிஷர்ட்டை போய் யார் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியை வந்து கேளிக்கிட்டதான் செய்கிறாங்க. ஹீரோயினி கோவப்படுறாங்க. அவங்க ரூமில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் வந்து அந்த ஜிம்னாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களை தடுக்கிறாங்க. ஹீரோயினி வந்து அந்த ஜிம்னாஸ் ஸ்டூடெண்ட் தள்ளி விட்டுறாங்க. தெரியாமல் ஜிம்னாஸ்டிக் ஸ்டூடெண்ட்டோட அந்த பிரிஸ்ட் வந்து ட்விஸ்ட் ஆகிடுது. அவரோட கோச் வந்து ஹீரோயினி திட்டுறாங்க, உன்னால் தான் இனிமேல் அவனால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு. அந்த ஜிம்னாஸ் ஸ்டூடெண்ட்டு கிட்ட வந்து நீ போய் சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதனால் வந்து நம்ம ஹீரோயினி வர வழியே இல்லாமல் அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட போய் சாரி கேட்குறாங்க. கோவத்தில் ஹீரோயினி அவரோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் டெரஸ்க்கு வந்து போகிறாங்க. அங்கே போய் ஒயின் வந்து குடிச்சிட்ருக்காங்க. என்னதான் அவங்க அழகாகவும் பாப்புலராகவும் இருந்தாலும் டீசன்ட் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னாக் ஸ்டூடெண்ட்ஸை நினச்சிட்டு ஹீரோயினி வந்து கத்திட்டுருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ்லாம் வந்து நைட்டில் எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. டீச்சர் அந்த சத்தத்தை கேட்டு ஹாஸ்டல் ரவுண்ட்ஸ் வந்துட்ருக்காங்க. அதனால் வந்து ஹீரோயினியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து வாஷிங் மிஷின் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. டீச்சர் அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே எந்திரிக்கிறாங்க. அப்போ திடீர்னு பார்க்குறப்ப வாஷிங் மிஷினுக்கு பின்னாடி நாலாவது ஆளாக வந்து ஒரு நபர் வந்து அந்த கேர்ள்ஸோட துணியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை ஹீரோயினி பார்த்ததும் அந்த நபரை துரத்திக்கிட்டே வந்து போகிறாங்க. அந்த நபர் வந்து ஜன்னல் வழியாக வந்து கீழே தப்பிச்சு போயிடுறாரு. ஹீரோயினி மறுபடியும் வந்து துரத்திட்டே போகிறாங்க. கடைசியில் அங்கே அந்த இடத்துல யார் இருக்காங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இருக்காங்க. அதனால் ஹீரோயினி ஹீரோவை தப்பாக நினச்சிட்டு ஹீரோவை பெர்வெட் பெர்வெட் அப்படின்னு சொல்லிட்டு கூச்சலிட்டு கத்திட்டுருக்காங்க. அந்த இடத்துல டீச்சர் வந்துடுறாங்க. ஹீரோவை தான் இவனாலாம் வந்து பெண்களோட துணியெல்லாம் வந்து திருடிட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோயினி வந்து டீச்சர்கிட்ட சொல்கிறாங்க. டீச்சர் வந்து ஹீரோவை ஹீரோ வந்து நல்ல பையன், அவன்லாம் இப்படி செஞ்சுருக்க மாட்டான் அப்படின்னு வந்து ஹீரோயினி கிட்ட சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த நைட் நேரத்தில் அவன் வெளியே சுற்றிருந்தங்காட்டி அவனுக்கு வந்து டிமெரிட்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினி வந்து இல்லை டீச்சர், கண்டிப்பாக இவன் தான் வந்து கேர்ள்ஸோட துணியெல்லாம் எடுத்திருப்பான், ஏன்னா இவன் தான் வந்து கேர்ள்ஸ் ஹேண்ட் கச்சிப்பை கூட இவன் வச்சுருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சர் முன்னாடி இப்படி ஹீரோவும் ஹீரோயினும் ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. இப்படி நீங்கள் ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து நான் டிமெரிட் பாயிண்ட் தந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொன்னதுனால அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டுட்டு போகிறாங்க. ஹீரோ வந்து என்னுடைய ஹேண்ட் கச்சிப்பை கூட அப்படின்னு ஹீரோயினி கிட்ட கேட்குறாங்க. ஹீரோயினி முதல்ல என்னோட லக்கி டிஷர்ட் நீ கூட, அப்போ தான் நான் வந்து என்னுடைய ஹேண்ட் கச்சப்பை தருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹீரோ வந்து எவ்வளோ தான் வந்து நான் அதை எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் ஹீரோயினி வந்து அதை நம்பவே இல்லை. அடுத்த நாள் வந்து ஹீரோவுக்கு பனிஷ்மெண்ட் தராங்க அவருடைய சீனியர். எதுக்காகனா காம்படிஷனில் வந்து டிஸ்குவாலிஃபை ஆனதுக்காக. ஹீரோவும் அவருடைய அந்த பனிஷ்மெண்ட் எல்லாத்தையும் வந்து செஞ்சிட்ருக்காரு. ரொம்ப தண்டிதாக எடுத்ததுனால பக்கத்தில் இருந்த அந்த கோவிலில் வந்து காசு இருந்தது இருக்கிறத பார்க்குறாரு. அந்த காசை எடுத்துக்கிட்டு தண்ணி பாட்டில் வாங்கலாம் அப்படின்னு வந்து ஹீரோ திரும்புகிறாரு. அவருக்கு பின்னாடி ஹீரோயினி நிற்கிறாங்க. மறுபடியும் ஹீரோவை பார்த்து திருடன் திருட திருடன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ மறுபடியும் என்னோடய ஹேண்ட் கச்சி பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயினி நான் அதெல்லாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டுட்டு அப்படியே போகிறாங்க. நம்ம ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஜிம்னாஸ்டிக் காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அந்த பார்ட்டிசிபேட் போகிறதுக்கு முன்னாடி அவங்களும் நம்ம ஹீரோவும் இருந்த சந்தோஷமாக இருந்த அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு அந்த காம்படிஷனுக்கு உள்ளே போகிறாங்க. அந்த காம்படிஷனில் அவங்க வந்து என்னென்னா தோற்று போயிடுறாங்க. அதனால் ஹானிவல் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டிக்கு அவங்க மறுபடியும் வராங்க. வெயிட் லிஃப்டர்ஸ்லாம் அந்த சேர்ஸ்லாம் போய் ஸ்டோரேஜ் ரூமில் அடுக்கி வச்சுட்ருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயினையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து கடைசியாக வந்து அந்த ஸ்டோரேஜ் ரூமில் வந்து சேர்லாம் வச்சுட்ருக்காங்க. அப்போ வந்து அந்த ரூமில் ஒருத்தங்க ஒரு இருக்காங்க. அவங்க வந்து அந்த கேர்ள்ஸோட துணியை வந்து போட்டிருந்தாங்க. அதை பார்த்து வந்து இவங்க தான் வந்து தன்னுடைய கேர்ள்ஸோட துணியெல்லாம் வந்து திருடிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து ஹீரோயினி கண்டுபிடிச்சிடுறாங்க. கடைசியில் வந்து அந்த திருடன் யாரா அப்படிங்கிறத வந்து எல்லோரும் கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினி அவங்க ரூமுக்கு போயிட்டுருக்கப்ப தன்னை யாரோ வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரியே அவங்களுக்கு வந்து தோணுது. பின்னாடி திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து தன்னோட ரூம் முடி நிற்கிறாங்க. நீ வந்து எதுக்கு இங்கே நிற்கிற அப்படின்னு வந்து நம்ம ஹீரோயினி கேட்க, நான் தான் வந்து உன்னுடைய வந்து நியூ ரூம்மேட்டு அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. அந்த திருடனை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சந்தோஷப்படுறாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் சேடாகவும் இருக்காங்க, ஏன்னா தன்னுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து மறுபடியும் நம்ம ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னால வந்து அவர் வந்து கொஞ்சம் சோகமாகவும் இருக்கார். உண்மை தெரியாமல் நம்ம ஹீரோ மேலே பழி போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி வந்து கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து அவருடைய ஹேண்ட் கச்சிப் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஹேண்ட் கச்சிப் வந்து அப்படியே கொடுக்க வேணாம், அது ரொம்ப அழுக்காக இருந்ததுனால வாஷிங் மிஷினில் போட்டு அவரை வந்து துவைச்சு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து அந்த ஹேண்ட் கச்சிப்பை துவைக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து ஸ்விம்மிங் ஃபூலுக்கு அந்த ஹேண்ட் கச்சிப்பை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினி போகிறாங்க. அங்கே போய் ஒரு டாலான சின் ரொம்ப நீளமான ஒரு பையன் இருக்கானா அப்படின்னு வந்து எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன தானே திட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வராங்க. சாரி, நான் வந்து தெரியாமல் உங்கள் மேலே வந்து பழி போட்டுட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொல்கிறாங்க. உங்களுடைய ஹேண்ட் கச்சிப் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேண்ட் கச்சிப்பை வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோ அந்த ஹேண்ட் கச்சி துவைச்சிருக்கிறத பார்த்துட்டு அவங்க கிட்ட சண்டை போடுறாங்க.
உன்னோட ஹேண்ட்கச் நான் துவச்சு கொடுத்துருக்கேன் நீ சந்தோஷப்படாமல் ஏன் இப்படி வந்து என்னை திச்சிட்ருக்க அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து கேட்குறாங்க. ஹீரோ வந்து உன்னை யார் துவைக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. அப்படியே வந்து அவங்க கேட்டுட்டு இருக்கா ஹீரோயினி வந்து அந்த ஸ்விமிங் பூலில் தெரியாமல் விழுந்துறாங்க. ஹீரோ வந்து போய் ஹீரோயினியை போய் இப்போ வந்து காப்பாற்றுறாங்க. அவங்க ரெண்டு பேத்துக்குமே அவங்களுடைய சின்ன வயசு இன்சிடெண்ட் வந்து ஞாபகம் வருது. அது என்னென்னா நம்ம ஹீரோயினி வந்து நம்ம ஹீரோவை சின்ன வயசில் வந்து காப்பாற்றிருப்பாங்க. அந்த இன்சிடெண்ட் ஞாபகத்துக்கு வந்ததுனால நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினியை வந்து ரெகனைஸ் பண்ணுறாங்க. ஹீரோயினியை பார்த்து நீ தானே அந்த சப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஃபஸ்ட் எபிசோட் வந்து ஃபினிஷ் ஆகிடுது. இது போல் கொரியன் சைனீஸ் சீரீஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். Thank you friends for watching this video.